நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய இரண்டாம் நாள் காலை வேளையில் இருக்கிறோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு என்கின்ற ஆண்டாளினுடைய இரண்டாம் நாள் பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைய பொழுது நமக்கு விடுந்திருக்கிறது. முதல் நாள் நேற்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கின பாசுரம் இன்றைக்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று பாடப்பட்டிருக்கிறது. முதல் நாள் நீராடுவதற்காக நம்மையெல்லாம் ஆண்டாள் எழுப்பினாள். அத்தோடு ஆய்பாடி என்று சொல்லப்படுகிற கண்ணன் வாழ்ந்த அந்த இடம் இருக்கிறதே, திரிந்த இடம் இருக்கிறதே, அதனுடைய சிறப்பை எல்லாம் சொன்னாள். இன்றைக்கு அவள் அந்த பரமனுடைய அடியை நாம் பாடும் சமயம் எப்படி இருக்க வேண்டும் என்று, அதாவது விரதம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நோன்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய பெண்களானவர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவ இன்றைக்கு சொல்லுகிறாள். அதாவது வையத்து வாழ்வீர்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்பாடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களே, நாமும் நம் பாவைக்கு, இந்த பாவை நோன்பு இருக்கிறது, இந்த நோன்புக்கு என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா, நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்காக? பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி, அந்த பார்க்கடலுள்ளே பள்ளி கொண்டிருக்கின்றானே பரந்தாமன், அவனுடைய திருவடிகளை எண்ணித்தான் நாம் இந்த விரதத்தை, இந்த நோன்பை மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த நிலையிலேயும் இந்த காலத்திலே நாம் நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, அதிகாலை வேளையிலே எழுந்து நீராட வேண்டும், கண்களுக்கு மையிடக்கூடாது, கூந்தலுக்கு நாம் மலரிடக்கூடாது. அது மட்டும் அல்ல, நாம் நம்மை முழுவதுமாக அவனுக்கு, நம்மை அவனிடம் ஒப்படைப்பதோடு செய்யாதன செய்யும். இந்த காலகட்டத்திலே நாம் எந்த விதமான செய்யக்கூடாத விஷயங்கள் என்று ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் எதையுமே நாம் செய்யக்கூடாது. மன தூய்மை, உடல் தூய்மை, இந்த இரண்டோடும் நாம் அவன் நினைப்பாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும், இந்த தீக்குறளை சென்றோதும் என்கின்ற வார்த்தை இருக்கிறதே, இதை ரொம்ப மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குறள் என்று சொன்னால் அது திருக்குறளை அல்ல, தீக்குறள். தீக்குறள் என்பது புறம் சொல்லுவது, தவறாக பொய் சொல்லுவது, பிறரை பற்றி பேசுவது, புரளி பேசுவது என்று சொல்வார்களே, அது பொய் பேசுவது, புரளி பேசுவது, அடுத்தவர்கள் விஷயங்களை எல்லாம் அலசுவது, வம்பு. இப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த காலத்து பெண்களிடம் நிறைய காணப்படுகின்ற விஷயம், எல்லா காலத்திலும் பெண்களிடம் இது போன்ற சங்கதிகள் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறா, இந்த காலகட்டத்திலே நாம் இது போன்ற எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நாம் இந்த விரதம் மேற்கொள்கின்ற இந்த காலத்திலே நாம் பிறருக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும், நாம் பிறர் பயன்படும்படி நம் காரியங்கள் அமைய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அது என்ன செய்யும் என்று தெரியுமா? அதுதான் நமக்கு உய்வை தரும். அப்படியெல்லாம் செய்தால்தான் உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய், அதுதான் இந்த நோன்பு இருக்கிறதே அதற்கு உற்ற செயல் என்று தான் எந்த ஆய்வாடி பெண்களை தன்னோடு அழைக்கிறாளோ அந்த ஆய்வாடி பெண்களுக்கு எப்படியெல்லாம் நோன்பு நோக்கணும் என்கின்ற அந்த விதிமுறைகளை சொல்லுகின்ற விதத்திலே அமைந்திருக்கிற ஒரு பாடல். பொதுவாக விரதம் இருக்கும் பொழுது தூய்மையாக இருக்கணும், தினந்தோறும் வழிபாடு செய்யணும், உணவு பழக்க வழக்கங்களிலே நல்ல கட்டுப்பாட்டோடு இருக்கணும் என்றெல்லாம் நமக்கு இந்த காலத்திலேயும் நாம் அதையெல்லாம் பின்பற்றுகின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னால், ஆய்பாடியிலே பெரும் செல்வம் என்ன தெரியுமா? நெய் பால் இதெல்லாம் தான். அவர்கள் அதிலேயே வாழுகின்றவர்கள். அப்போ அதிலேயே வாழுகின்றவர்கள் அதை அப்படியே முற்றாக ஒதுக்கி வைப்பது என்பது தான் பெரிய செயல். அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாம் வந்து நெய்யையும் பாலையும் நாம் வந்து தயிரையும் தினந்தோறும் உண்ணுவதில்லை, அதனால் நாம் அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே இடம்பெற்றுவிட்ட அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பது, அதாவது இறைவனுக்கு நாம் அவனை எண்ணி, விரதம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, மிக மேலான செயல்கள் கொண்ட ஒரு போக்கு. இந்த
அப்போது நம்ம எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த விரதத்தினுடைய மேன்மை அப்படிங்கிறது இருக்குது. இதில் இந்த நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகிடும், இதெல்லாம் நல்ல உணவு தானே, இது என்ன மாமிச உணவாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்று இந்த வேளையில் ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழலாம். உணவுக்கும் உணர்வுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. உணவு இருக்கிறதே அது குணத்தை தீர்மானிக்கிறது. மனித குணம் மூன்று வகைப்பட்டது, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் என்று அதை மூன்று விதமாக சொல்லுவார்கள். இதில் ரஜோகுணம் அகங்காரம் மிக்கது, வீரம் மிக்கது, நான் என்கின்ற ஒரு செருக்கு கொண்டது, எப்பொழுதும் சுயநலத்தோடு மிகுந்த விழிப்போடு கோபதாபங்களோடு இருப்பது. தமோகுணம் இருக்கிறதே இது மந்த நிலையை உடையது, தூக்கத்தை நிறைய தருவது, ஒரு முறைக்கு பல முறை சொன்னால் கூட இவர்களுக்கு புரியாது. இவர்கள் எல்லா விதத்திலும் மிக மிக தாமதமானவர்களாய், மந்த புத்தி கொண்டவர்களாய், தூங்கி வழிகின்றவர்களாய், இவர்கள் வந்து ஒரு சுடரொளி இல்லாதவர்களாக இருப்பார்கள். சத்வகுணம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, இதுதான் மனிதர்களுக்கு ஏற்ற குணம். சத்வகுணம் மனிதனை ஒளி மிகுந்தவனாக வைத்திருக்கும். அவனுடைய அறிவு சுடர் போல ஒளிவிடும். மனசில் எப்பொழுதும் ஒரு சாந்தம் இருக்கும். அவன் பேசுகின்ற பேச்சு, சொல்லுகின்ற சொல் இருக்கிறதே, இவைகளெல்லாம் நல்ல சொற்களாக, பொறுக்கி எடுத்த சொற்களாக, இதமான சொற்களாக, பிறருக்கு நம்பிக்கை தருகின்ற சொற்களாக இருக்கும். அவன் தானும் மகிழ்வாக இருந்து பிறரையும் மகிழ்வுபடுத்துகின்றவனாக இருப்பான். இதுதான் சத்வகுணத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை. இந்த குணம் என்கின்ற இந்த உணர்வு இருக்கிறதே, இந்த உணர்வுக்கு பின்னாலே உணவு ஒளிந்திருக்கிறது. உணவுக்கும் உணர்வுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. அதனால தான் அவன் என்ன சொன்னான், இப்போ இந்த மாதிரியான உணவெல்லாம் உண்ணும் பொழுது அது நம்மை வந்து தூக்ககதியில், நம்மை மந்தகதியில் வைத்து விடக்கூடும், நம்மை ரஜோகுணம் நோக்கி நம்மை தள்ளிவிடக்கூடும். ஆகையினாலே அந்த ரெண்டு குணங்கள் இருந்தால் நாம் அந்த பரந்தாமனிடம் செல்ல முடியாது, இந்த விரதம் நமக்கு வந்து கை கொடுக்காது, நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த விரதம் பூர்த்தியாகாது. அப்படி பூர்த்தியாகாத நிலையில் இந்த விரதத்தை மேற்கொள்ளுவதால் பயனில்லை. விரதம் மேற்கொள்ளப்படுவதற்கான இந்த காலகட்டம் இருக்கிறதே, இது ஆண்டிற்கு ஒரு முறை நமக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டவர்களாக ஆகிவிடுவோம். ஆகையினாலே என்னுடைய அருமை ஆய்வாடி பெண்களே, தயவுசெய்து பால் உண்ணாதீர்கள், நெய் உண்ணாதீர்கள், நாட்காலே விடியற் காலையிலேயே நீங்கள் நீராடி விடுங்கள், மையிடாதீர்கள், மலர்ச்சூடாதீர்கள், செய்யாதன செய்யாதீர்கள், நல்லவர்களுக்கு உதவி செய்யுங்கள், எல்லோருக்கும் பரோபகாரமாக இருங்கள், மனக்கட்டுப்பாடோடு திகழுங்கள். இப்படியெல்லாம் திகழ்ந்து நாம் புரிகின்ற இந்த விரதம் இருக்கிறதே, இது நமக்கு உய்வை தரும், உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய், இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மேலான நிலையை தரும் என்று ஆய்வாடி சிறுமியருக்கு சொல்லுகின்ற சாக்கிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை. நாளை மூன்றாம் நாள் பாடல்.